வெல்கம் பேக் டு டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல். வணக்கம். என்னுடைய பேர் பொன்னுசாமி, அமரகொந்தி பஞ்சாயத்து மேட்டுமாறனூர் காட்டு வளவு, ஓமலூர் வட்டம், சேலம் மாவட்டம். இன்னைக்கு வெள்ளரி விவசாயம் எப்படி பண்றதுன்னு சொல்ல போறோம். இப்ப நீங்க வெள்ளரி சாகுபடி பண்ணிருக்கீங்க? ஆமாங்க. இது வெள்ளரி சாகுபடி பண்ணணும்னா நிலத்தை வந்து எது மாதிரி தயார் பண்ணுங்க? நம்ம மேட்டாங்காட்டு கள்ளப்பருப்பு எப்படி போடுறோமோ அந்த பராமரிப்புல செய்யணுங்க. இல்ல அந்த பதில் தெரியல அப்படின்னா மஞ்சளுக்கு என்ன பராமரிப்பு பண்றோமோ அந்த பராமரிப்புல செய்யணுங்க. என்ன மாதிரி உழவு முறை வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து வயல ரெடி பண்ணும்? ஏறு கலப்பையா இருந்தா ஏறு கலப்பைங்க, டிராக்டர் கலப்பையா இருந்தா ஒன்பது கலப்பைங்க. உழவு முறை வந்து எத்தனை சால் ஓட்டி இருக்கீங்க? ஒரு ஏழு முறை உழவு பண்ணா போதுங்க. இப்ப நம்ம எத்தனை சென்ட்ல வந்து நடவு பண்ணிருக்கோம்? 60 சென்ட் பண்றீங்க. இப்ப 60 சென்ட் நடவு பண்ணணும்னா இதுக்கு என்ன செலவு முறைகள்? 60 சென்ட்க்கு என்ன செலவு முறைனா டிஏபி ஒரு மூட்டைங்க, விஜய் காம்ப்ளெக்ஸ் ஒரு மூட்டைங்க, பொட்டாஸ் ஒரு மாட்டம் ஒரு மூட்டைங்க, பேரம்பாக்ஸ் 25 கிலோங்க. இதுக்கு கொடுக்குறாங்க. இந்த விதையை வந்து நீங்க எப்படி விதைக்கிறீங்க, எப்படி ஊன்றீங்க? இது விதையா வாங்கிட்டு வந்தீங்களா செடியா வாங்கிட்டு வந்தீங்க? விதைங்க. அது எப்படி, அது எப்படி ஊன்றீங்க? 5 அடிக்கு 5 அடி ஏர்ல கால் ஓட்டிங்க, குப்பையை கொட்டி, குப்பையை கொட்டினதுக்கு பிறகு டிஏபி உரத்தை கொடுத்து, உரத்தை அதே ஏறு கலப்பையில மறைச்சு, மறைச்ச பிறகு 10 இன்ச்சுக்கு ஒரு விதை ஊன்றாங்க. இந்த செடி விதை ஊனிடுறீங்க. விதை ஊனிட்டு எத்தனை நாள்ல நீங்க நீர்ப்பாசனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க? விதை ஊனி இப்ப இன்னைக்கு ஊன்றமா ஊன்ன உடனே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி முடியல, தவிர்க்க முடியுது அப்படின்னா மறுநாள் அதுக்கு தண்ணி கட்டுறாங்க. லேட் பண்றதுக்கு இல்லைங்க. விதை ஊனிட்டோம், இப்ப எத்தனை நாள்ல வந்து நமக்கு வந்து இது செடி வந்து ஒரு 1.5 அடி 2 அடி வரணும்னா எத்தனை நாள்ல வரும்? அந்த வளர்ந்த செடியை வந்து நீங்க என்ன மாதிரி முறையில வந்து வேலியை எடுத்து கட்டுவீங்க? 4 நாள் அல்லது 5 நாள் மண்ணை விட்டு மேல வந்துருதுங்க. 2 இலை செடியில வந்துருதுங்க. சரிங்க. 5 நாள் போனா அந்தாண்ட 13 நாள், மொத்தம் 18 நாளில நம்ம இதை கட்ட தொடங்கிக்கிறோம். இப்ப கட்டக்குள்ள என்ன மாதிரி வந்து கொம்புகளை யூஸ் பண்ணுவீங்க? அது எப்படி, என்ன மாதிரி டோயின்ஸ்ல வச்சு கட்டுவீங்களா? எவ்வளவு அடிக்கு ஒரு கொம்பு வந்து நீங்க நடுவீங்க? என்ன மாதிரி முறையில இதை வந்து நீங்க பந்தல் அமைப்பு? மேல் பந்தல் அமைப்பு, ஒரு குச்சி 10 அடி உயரத்துல நடுறாங்க. 10 அடிக்கு 10 அடி, 5 அடிக்கு அல்ல கேப்போ, 5 அடிக்கு ஒரு குச்சி, நீட்டத்துல 10 அடிக்கு ஒரு குச்சிங்க. இப்ப இந்த இடைவெளியில தான் இது? ஆமாங்க, இந்த இடைவெளியில தான் இதனோட பராமரிப்பு. சரிங்க. இப்ப வந்து இந்த கொம்பு நடுதலுக்கு மட்டும் நீங்க எந்த அளவு அதுக்கு வந்து செலவு பண்ணிருக்கீங்க? எந்த அளவு செலவு என்ன வருதுங்கன்னா 60 சென்ட்க்கு 400 குச்சி வருதுங்க. 4×2 8000 ரூபாய் ஆகுதுங்க. குச்சி 20 ரூபாய் செலவாகுதுங்க, ஒரு 8000 ரூபாய் ஆகுதுங்க. என்ன மாசத்துல இது நடவு ஆரம்பிச்சு? 12வது மாசம் 19ஆம் தேதி எங்க கைக்கு கொடுத்தாங்க. 48 நாள் ஆகுதுங்க. உரம் மேலாண்மை எப்படி இருக்கணும்? உரம் வந்து என்னென்ன உரங்கள் வந்து உபயோகப்படுத்திருக்கீங்க? என்ன மாதிரி முறையில வந்து இதை வந்து பராமரிச்சிருக்கீங்க? ஒரு டிஏபி, விஜய் காம்ப்ளெக்ஸ், பொட்டாஸ், சிஎன் இதுதாங்க கொடுத்துருக்குறோம். மாட்டு எருவு, எருவு கூட கொடுத்துருக்குறோம். கலை நிர்வாகம் எப்படிங்க? கலை நிர்வாகம் வந்து ஒரு 15க்கு 1 காம் இது வந்து முறையா செய்ய வேண்டியது இருக்குது. களை அதிகமா இருந்தா, களை பற்றாக்குறையா இருந்தா கொஞ்சம் லேட்டா பண்ணலாங்க. இந்த 60 சென்ட்ல இந்த விதையை தாங்க பயன்படுத்திருக்கிறேன். என்ன மாதிரி நோய் வந்திருக்கு? நீங்க என்ன மாதிரி மருந்து அடிச்சிருக்கீங்க? அதுதாங்க, இந்த மருந்து அடிச்சு நேத்து அடிச்சுங்க அந்த மருந்து. சரிங்க. இந்த மருந்து எதுக்காக அடிச்சிருக்கீங்க? பல்ப்பு வருதுங்கிறதுக்காக அடிச்சிருக்கிறேங்க, செடியினோட வளர்ச்சிக்காக. இந்த கையில வச்சிருக்கிறது இன்னைய தேதியில இருந்து ஒரு 25 நாளைக்கு முன்ன அடிச்சங்க. அடிச்சிருக்கிறது பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்காக அடிச்சு. இந்த மருந்து வந்து நீங்க எப்ப அடிச்சிருக்கீங்க? இந்த மருந்து அடிச்சிங்க ஒரு 15 நாளைக்கு முன்கூட்டி அடிச்சிருக்கிறேங்க. இலையில வந்து புள்ளி புள்ளியா நோய் வருதுங்க, அந்த புள்ளி புள்ளியா நோய் தெளியறதுக்காக இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. ஐயா, செடி நட்டதுல இருந்து எத்தனை நாள்ல பூக்கள் வர ஆரம்பிக்கும்? ஒரு 32 நாள்ல ஆரம்பிக்குதுங்க. நட்டதுல இருந்து எத்தனை நாள்ல உங்களுக்கு? ஒரு 35-36வது நாள் காய் அறுப்புக்கு வந்துருதுங்க. காய் வந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சாச்சுங்க. எத்தனை முறைங்க அறுத்துருக்கோம் இப்ப இது வரையில? 7 அறுப்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 7 அறுப்பு அறுத்துருக்குறேங்க. ஒரு அறுப்புக்கு வந்து நமக்கு எத்தனை கிலோ காய்கள் கிடைக்கும்? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறுப்புக்கு 90 கிலோ முதல் ஆரம்பத்துல கிடைக்குதுங்க. காய்கள்ல என்னென்ன ரகம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. என்னென்ன தர ரகம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தாங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ரகங்க. இது வந்து முதல் ரகம். இது வந்து முதல் ரகம். சரிங்க. இதுக்கு என்ன ரேட்டுங்க? எப்போ இது வந்து 32 ரூபா கொடுக்குறாருங்க. ரெண்டாவது ரகம். இது ரெண்டாவது ரகம். ஆமாங்க. சரிங்க. இதுக்கு என்ன ரேட்டுங்க? 20 ரூபா கொடுக்குறாருங்க. மூணாவது ரகம் இருங்க. இதுக்கு என்ன ரேட்டுங்க ஐயா? மூணாவது ரகத்துக்கு 10 ரூபா தராருங்க. நாலாவது ரகம் எதுங்க? இதுக்கு என்ன ரேட்டுங்க ஐயா? 6 ரூபா தராருங்க. அஞ்சாவது ரகம் எதுங்க? இதுக்கு என்ன ரேட்டுங்க ஐயா? 2 ரூபா தராருங்க. 5 ரகமா சலடை போட்டு பிரிக்கிறார். இப்ப வந்து நேரடியா விவசாயிகளிடம் வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. பண்ணிட்டு போயிடறாருங்க. அது எந்த பிரச்சனையும் அதுல ஒன்னும் எந்த
நீங்க அறுத்து கொண்டு போய் வியாபாரத்துக்காக மார்க்கெட் எடுத்துட்டு போகணும்ன்ற அந்த உழைப்பு உங்களுக்கு ஏன்டாண்டி எட்ட போகணுங்கிறது இல்லைங்க. விவசாய வெற்றி சாகுபடி பண்றீங்க, இந்த விவசாய வெற்றி எப்படி சாகுபடி பண்ற முறைய சொல்றீங்க, இந்த வெள்ளரி காயினோட விவரத்தை தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா என்ன தொடர்பு கொண்டு பேசலாம். ஐயா, விவசாயிகளுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லு. விவசாயிங்க விவசாயத்தை உற்றாதீங்க, விவசாயிங்களுக்கு விவசாயம் தான் துணை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.